இன்னொரு வீடுல பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் எப்போவுமே இந்த சேனலில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏவி கண்டென்ட்ஸ் பற்றி தான் பேசுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயம் உலகத்தில் நடந்திருக்கு அதை அதை பற்றி பேசலான்ட்டு நினச்சேன் இன்றைக்கி தெரியும் நீங்கள் காலை ஏஞ்சலேருந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம்ஸ் டவுனாக இருக்குது ஏர்போர்ட்டில் வந்து நிறையா ஃப்ளைட்ஸை கிரவுண்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கற ஒரு அப்டேட்னால ஆகிடுச்சு சிஸ்டம்ஸ் எல்லாமே ப்ளூ ஸ்க்ரீன் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மைங்க ஏன்னா இங்கே கேனடா நான் கனடாவில் இருக்கேன் கனடா பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து பாதிச்சிருக்கு எஸ்பெஷலி பேங்க்ஸு அதே போல் வந்து சம் த ஐடி கம்பெனிஸோட கம்ப்யூட்டர்ஸ்லாம் கூட தே ஹாவ் அ ப்ராப்ளம் ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க லைக் கனடா யூஎஸ்ன்னு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே மோஸ்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் விண்டோஸ் யூஸ் பண்ணுற மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பாதிப்பு எதனால் வந்துச்சு இது வந்து இந்த க்ளவுட் ஸ்ட்ரைக்குன்னா என்ன இந்த க்ளவுட் ஸ்ட்ரைக்கோட கம்பெனின்னு அந்த கம்பெனினா அது இந்த கம்பெனி என்ன பண்ணுது அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இந்த கிளவுட் ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள சம்பந்தம் என்னான்றது தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேங்க இது வந்து சைபர் அட்டாக் கிடையாது இது யாரும் சிஸ்டம் ஹேக் பண்ணி எந்தவித ப்ராப்ளமும் நடக்கலை இது வந்து ஒரு ராங்கான ஒரு ஃபைல் அப்டேட் வந்து கொடுத்ததுனால வந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லோரும் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் ஒரு ஃபைல் நியூ வேர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவீங்க உங்கள் ஃபோனில் அதே மாதிரி நியூ ஓஎஸ் அப்டேட் பண்ணுவீங்க இது வந்து இந்த அப்டேட்டுன்ற வந்து ஒரு விஷயம் வந்து இந்த சாஃப்ட்வேரில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு சாஃப்ட்வேரை கரண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து ஒரு அப்டூ டேட் இருக்கணும் அதே மாதிரி வல்னபிலிட்டிஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் அட்டாக்ஸ் நடக்கும் அப்படிலாம் இருக்க அதெல்லாம் இங்கே தடுக்கணும் அப்படின்னா இந்த சில சாஃப்ட்வேர்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் வேர்ஷனில் லேட்டஸ்ட் வேர்ஷனில் வச்சுக்கிறது வந்து எப்பவுமே நல்லது ஸோ இந்த ஃபே இந்த சைபர் இந்த இந்த க்ரௌட் க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்ற கம்பெனி வந்து ஒரு சாதாரண கம்பெனி இல்லைங்க இட்ஸ் ஒன் ஆஃப் தி லீடிங் சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ் இன் இன் யூஎஸ் இந்த கம்பெனி வந்து நிறைய விஷயங்களை வந்து சைபர் செக்யூரிட்டி சைட்லேருந்து அவங்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவங்க வந்து பேர் போனவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்ஸ்க்கும் யூஎஸ் மிலிட்ரிக்குமே வந்து இவங்க டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஃபீல்ட்லயுமே வந்து இவங்க வந்து நிறைய யு யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்பெஷலி சைபர் அட்டாக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது நடந்த அட்டாக்குக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது இதெல்லாம் நிறைய இவங்க பண்ணுறாங்க திஸ் கம்பெனி வந்து ஒரு சாதாரண கம்பெனியே கிடையாது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைபர் செக்யூரிட்டி கம்பெனி இன் ஹோல் வேர்ல்டுனே சொல்லலாம் இவங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்வேர் பார்ட்னர்டு வித் இந்த க்ரவுட் ஸ்ட்ரைக் கம்பெனியோட எதுக்காகனா மைக்ரோசாஃப்ட்டோட அவங்களோட ஓஎஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 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 மால்வேர்லேருந்தோ இல்லை ஒரு வைரஸ்லேருந்தோ இல்லை எந்த ஒரு த்ரெட்லேருந்தையும் இந்த க மைக்ரோசாஃப்ட் ஓஎஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க வந்து இந்த க்ரௌட் ஸ்டைக் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இந்த க்ரௌட் ஸ்டைக்கு வந்து கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா தே அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒழுங்காக வேலை செய்யணும்னா அது அதை அப்டேட் பண்ணி கரெக்டான வேர்ஷனில் வச்சுக்கணும் அப்படி வேர்ஷனில் இருக்கும்போது இந்த க்ளவுட் ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையாக ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எதுக்காகனா டு மேக் ஷோர் நம்ம எந்தவித வல்லபிரிட்டிஸும் இல்லாத அளவுக்கு அவங்களோட ஓயஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதே மாதிரி இது வந்து எவ்ரி நைட் நடக்கும் எவ்ரி அவர் நடக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் சர்வீஸஸ் அது நம்மளுக்கு வந்து நம்மளோட ஓஎஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த இந்த அட்டாக்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த விண்டோஸ் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த க்ளவுட் ஸ்ட்ரைக் கொடுத்த ஒரு அப்டேட் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்டேட் ஆயிருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அந்த அப்டேட் வந்து சரியாக இல்லாதனால தான் அந்த சிஸ்டம் அது திருப்பியும் அது வந்து அதால் பூட் பண்ணிக்க முடியல ஸோ இதுதான் வந்து பிரச்சனையே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிஸ்டம் பூட் பண்ணிக்க முடியாதனால இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்ததுனால தான் இந்த உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லலாம் நினைக்கலாம் எப்படி ஒரு ஒரு சாதாரண அப்டேட் வந்து ஒரு சிஸ்டமே க்ராஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நீங்கள் கேட்கலாம் இந்த க்ளவுட் ஸ்ட்ரைக்குன்றது உங்களுக்கு தெரியும் இந்த வைரஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இருக்க ஒரு 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 விஷயம் ஒரு கம்பெனி ஒரு அப்டேட்டு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி அந்த 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 ஃபைல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தே நீட் ஆக்சஸ் வந்து ஒரு உங்களோட சிஸ்டம் லெவல் ஃபைல்ஸ் வரைக்கும் தேவையான ஆக்சஸ் அவங்களுக்கு தேவைப்படும் அப்போ தான் வந்து எல்லா விதமான ஸ்கேனையும் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படி வந்து ஒரு டீப் அதனால தான் வந்து இந்த அப்டேட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டமே அது வந்து ஷடன் பண்ணுற அளவுக்கு வந்து இட்ஸ் பவர்ஃபுல் பிகாஸ் அந்த அந்த இந்த ஃபைல்ஸ் தே ஹாவ் கம்ப்ளீட் என் டு ஒன் ஓஎஸில் இருக்க எல்லா ஆக்சஸுமே அந்த ஃபைலுக்கு இருக்கும் ஸோ அதனால தான் இந்த இது நடந்திருக்குன்னு சொல்லலாம் இவங்க இமீடியேட்டாக அந்த க்ரவுட் ஸ்ட்ரைக்கு வந்து அந்த அந்த இன்சிடெண்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அந்தோட ஃபைலில் வந்து அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க என்ன பிரச்சனையான அந்த ஃபைலுக்கும் அவங்க தே கேவன் அப்டேட்டு அதேமாதிரி அவங்க வெப்சைட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போது பாதிக்கப்பட்ட மிஷினை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலான்றதையும் வந்து அவங்க போட்டிருக்காங்க நீங்கள் சட்டன் ஃபோல்டரில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் ஃபைலை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்கள் சிஸ்டம் வந்து நார்மலாக பூட் ஆகுன்றதும் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் சும் கூகுள் பண்ணாலே தெரியும் எப்படி இந்த உங்கள் சிஸ்டம் வந்து அந்த ப்ளூ ஸ்க்ரீனில் வந்து வெளியே கொண்டு வருதுன்றதுக்காக இது வந்து ஒரு ஒரு சின்ன ஃபைல் அப்டேட்டில் நடந்த விஷயம் ஆனால் அதோடய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு உங்களுக்கு எங்களால் பார்க்க முடியுது அதோட சிஸ்டம வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளால் திருப்பியும் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது ஆனால் வந்து இதோட இம்பாக்ட் பார்த்திங்கனா இப்போது சில சில கம்பெனிஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் அட்மின் ஆக்சஸ் இருக்காது ஸோ அது மாதிரி இருக்க டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் இருக்கும் ஏன்னா உள்ளே போய் சிஸ்டம் ஃபைல் ஒன்று டெலிட் பண்ணுன்ற போது ஸோ இது வந்து ஒரு இது தவிர்த்துருக்கலாம் ஆனால் வந்து நடந்துருச்சு பட் ஆனால் இது வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு திருப்பி இது ஒரு பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் மைக்ரோசாஃப்ட் அதே மாதிரி மற்ற கம்பெனிஸ்லாம் ரொம்ப டிரிஜெண்ட்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்